வெல்கம் டு ரைவாசாட்ஸ் நான் ரேவதி சிவகுமார் இன்றைக்கி ஹோம்மேடாக நம்ம செஞ்சுருந்த கிளே யூஸ் பண்ணி வீட்டுக்கு உபயோகமான ரெண்டு பொருட்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹோம் மேட் கிளேவோட வீடியோட லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் பின் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போது வேஸ்டான ஒரு கேலண்டர்லேருந்து நான் வந்து மெஷர் பண்ணி சர்க்கிள் ஷேப்பில் நாலு சர்க்கிள் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன் கேலண்டர் பேப்பருக்கு பதிலாக ஏ ஃபோர் சைஸில் இருக்கிற பேப்பர்லையோ இல்லை வேறு ஏதாவது ரஃப் பேப்பரோ இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே இந்த சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுனாலும் சரி இல்லை அப்படியே கட் பண்ணுறதுனாலும் சரி ஒரு ஃப்ளவர்ஸோட பெட்டல் ஷேப்க்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் செய்ய போகிற கிராஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பரில் வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கிளேயில் ரோல் பண்ண போகிறோம் கிளேல ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த இடத்துல வச்சுட்டு ரோல் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க நான் வந்து ஒரு மார்பிள் மாதிரியான ஒரு ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸ்டோன் இருந்தாலும் இல்லை டைல்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எதுவும் இல்லைன்னா திக்கான பால்தீன் கவர் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு ரோல் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஹோம்மேடாக செஞ்சுருந்த கிளே எடுத்துக்கிறேன் இது பாருங்கள் நம்ம செய்யும் போதே இந்த கிளே சாஃப்டாக தான் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இன்னுமே சாஃப்டாகி இருக்குது அதனால் இந்த கிளே வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியானது இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிளே எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கான்ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மைதா கான்ஃப்ளார் ரெண்டையும் விட டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கிராஃப்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் நான் இந்த கிளே கிராஃப்ட்டுக்காக எக்ஸ்பெரியான பேபி பவுடர் எடுத்திருக்கேன் இந்த பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இது செய்ய போகிறேன் எக்ஸ்பெரியான பவுடர் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி கிளே கிராஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பவுடர் கொஞ்சம் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் ஹோம்மேடாக கிளே பண்ணி வச்சிருந்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கடையில் வாங்கின ஏர் ட்ரை கிளே இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் இதை ரோல் பண்ணிக்கிறேன் ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சைஸில் ரோலர் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சம் தடிமனான மார்க்கர் இருந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற ஸ்கெச் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் இதை நல்லா ரோல் பண்ணிட்டேன் ஈவனாக இருக்குது இந்த நேரத்தில் நான் வந்து கேலண்டர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஃப்ளவரை இதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இதை வச்சதுக்கப்புறம் மேடாக நம்ம செஞ்சுருந்த கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி நான் வந்து ஓரங்களெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த பேப்பருக்கு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேப்பர் சைஸ்க்கு மட்டும் தான் கிளே இருக்கணும் மீதி எக்ஸஸாக இருக்குது பாருங்கள் பேப்பர் இல்லாத இடத்துலலாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிக்கோங்க நீட்டாக கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும் இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இருந்தது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு பாலாக எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு நம்ம செஞ்சுருக்கிற க்ளேவை கையில் எடுத்துக்கலாம் எடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து டால்கம் பவுடரோ அல்லது ஏதாவது ஃப்ளோரோ நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு ஒட்டாமல் கரெக்டாக வரும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம இதை செய்ய முடியாது இப்போது இதில் டூத்பிக்கோ அல்லது காலியான ரீஃபில் பென்னோ யூஸ் பண்ணி இதில் வந்து அழகாக பெட்டல்ஸில் இருக்கிற மாதிரியே இம்ப்ரெஷன் கொடுத்துக்கோங்க இது செய்யும்போது நம்மளோட ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இதை செஞ்சு முடிச்சுருங்க எல்லா பெட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி செஞ்சுருங்க செஞ்சதுக்கப்புறம் ஏதாவது அந்நீவனாக இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணி விட்டுருங்க சரி பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது குட்டி குட்டி பவுல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பவுல்ஸ் இருந்துன்னா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பவுலில் நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த பக்கம் வந்து அடிப்பக்கத்தில் போகணும் நம்ம கையில் வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து மேல் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம இப்படி கவுத்தி வச்சிடலாம் இப்படி வச்சுட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்டக்க இது அப்படியே ட்ரை ஆகட்டும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் இதே மாதிரியே எத்தனை கிளே ஃப்ளவர் உங்களுக்கு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மறுபடியும் செஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு பொருள் செய்ய போகிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கிளேயில் ஃப்ளவர் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற பெட்டல் மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன் இதை வந்து அக்ரலிக் பெயிண்ட் பாட்டில் இருக்குல்லையா அதுக்கு மேலே வச்சுக்கிறேன் இப்படி வைக்கும்போது அது இன்னுமே வந்துட்டு ரொம்ப குவிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம் இப்போ குட்டியாக ஒரு சின்ன சைஸ்க்கு பால் மாதிரி எடுத்திருக்கேன் அதை வந்து கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறம் ரீஃபில் பெண்ணு இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு செவன் ஹோல் வந்து நான் இதில் போட்டுக்கிறேன் நடுவில் ஒன்று சுற்றி ஆறு ஹோல் போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதையுமே வந்துட்டு கையில் வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் செய்யும்போது கொஞ்சம் டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டேன் நான் இல்லைனா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கும் சரியா வராது அதனால டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் நல்ல ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து விட்டுருங்க இதே மாதிரியே நம்மளோட கிராஃப்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பெரிய சைஸ் பவுலில் இந்த ஃப்ளவர் மாதிரி செஞ்சு கவுத்தி வச்சுருக்கேன் அக்ரலிக் பெயிண்ட் பாட்டிலில் ரெண்டு கவுத்தி வச்சுருக்கேன் ஒன்று வந்து பால் மாதிரி செஞ்சுட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்டக்கு ட்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை திருப்பி உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வைக்கணும் அப்படி வைக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக டேல்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க டேல்கம் பவுடர் அல்லது நீங்கள் வந்து கான்ஃபிளாரோ அல்லது மைதாவோ யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வச்சுக்கோங்க எதுக்காக இப்படி செய்கிறோன்னா நம்ம வந்து கவுத்தி வச்சுருப்போம் இல்லையா அப்போ வந்துட்டு நம்ம கவுத்தி வச்சுருந்த இந்த பக்கம் வந்து ட்ரை ஆகாமலே இருக்கும் அதையும் காய வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மாற்றி வைக்கிறோம் ஃபஸ்ட்டு இதை எடுத்ததுக்கு அப்புறம் உள்ளே வந்து இந்த பவுலுக்கு உள்ளக்க டால்கம் பவுடர் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு இந்த ஃப்ளவர் வந்து நம்ம வச்சுருக்கோம் இது எல்லாமே ட்ரை ஆகட்டும் இதெல்லாம் ஒரு ரெண்டு நாள் கிட்டக்க கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு நாள் மினிமம் ரெண்டு நாள் ஆகுங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு பெயிண்ட் பண்ணணும் இப்போ இது சூப்பராக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் ஒருவேளை நீங்கள் இதை காய வைக்கும்போது ஏதாவது பெட்டல்ஸ் வந்து பிஞ்சிடுச்சி அப்படின்னா அப்போ வந்துட்டு ஃபெவிகாலோ அல்லது ஃபெவிபோண்டோ வச்சு ஒட்டிடுங்க நான் வைக்கும்போது எதுவுமே பிஞ்சு வரலைங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு இருக்கிறேன் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்களில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து பிங்க் கலர் எடுத்துருக்கேன் கூடவே கொஞ்சம் ஒயிட் கலரும் எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பிங்க் வந்து லைட் பிங்க்கில் வந்து ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஹைலைட்டாக டார்க் பிங்க்கில் எல்லா சைட்லேயும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒயிட் கலர் பியூர் ஒயிட் கலரில் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இல்லை பேர் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க இல்லை ரெட் கலர் இல்லை ஆரஞ்ச் கலர் எந்த கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ண இஷ்டமோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுருக்கிற எல்லா பொருட்களுக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு பிங்க் கலர் எடுத்து ஒரு கோட்டிங் ரஃபாக கொடுத்துட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே இன்னொரு கோட்டிங்கும் கொடுத்துருவேன் இதே மாதிரியே நம்ம செஞ்சுருக்கிற எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம் ஒரு பால் மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை தவிர்த்துட்டு மீதி எல்லாத்துக்குமே நான் இதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட போகிறேன் ஏன்னா அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் இதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா இன்னும் நான் பெயிண்ட் பண்ணாமல் இருக்கேங்க இந்த பேக் சைட்லேயும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணுன்றதுக்காக ஹைலைட்டுக்காக நான் வந்து டார்க் பிங்க் கலரை அப்படியே எடுத்துகிட்டு சைடில் இந்த பெட்டல்ஸோட ஓரங்களில் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு அதே மாதிரி பெட்டல்ஸுக்கு உள் பக்கத்துலேயும் லைட்டாக வந்து ஒரு ஷேட் கொடுக்க போகிறேன் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா இதே மாதிரி பிங்க் கலரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் என்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய பெட்டல்ல ஓரத்தில் மட்டும் கொடுத்துட்டு நடுவில் வந்து அப்படியே விட்டுருக்கேன் அதுக்கு அடுத்து வைக்கக்கூடிய பெட்டலில் நடுலையும் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வைக்கக்கூடிய அந்த குட்டியாக நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே டார்க் பிங்க் கலர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரியாக நான் வந்து கலர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாம் நல்லா ட்ரை ஆகணும் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணுறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு பால் மாதிரி நம்ம செஞ்சுருந்தோம் அதை ஃப்ளாட் ஆக்கிட்டு அதில் வந்து ஒரு ஏழு ஹோல் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதுக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன் டார்க் எல்லோ கலரில் டபுள் கோட்டிங் கொடுத்துட்டு இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை அசம்பிள் பண்ணலாம் இதை ஒட்டுறதுக்காக ஃபெவிகால் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஃபெவிபான் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃபெவிபான் மாதிரியான யூஹெச்யூ க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பெட்டலில் நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொன்று எடுத்து வச்சுட்டேன் இப்போது இதுக்கு நடுவிலையும் ஃபெவிபான் தான் அப்ளை பண்ண போகிறேன் ஹார்ட் க்ளூ இருந்ததுன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னொரு குட்டியாக செஞ்சிருந்தோம் இல்லையா அதையும் எடுத்து நான் இதுக்குள்ளே வச்சுட்டேன் இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சிருக்கிற கிராஃப்ட் இப்போ மீதி இருக்கிற பெட்டல்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம பால் மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா அது எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒன்னோட ஒன்றா ஒட்ட வச்சுக்கலாம் இப்படி ஒட்டினதுக்கப்புறம் இந்த க்ளூ வந்து ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால அப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம வார்னிஷ் கொடுக்கணும் வார்னிஷ் வந்து பாட்டிலில் இருக்கிற வார்னிஷாக இருந்தது தான் ப்ரஷில் எடுத்துகிட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க நான் வந்து ஸ்ப்ரே வார்னிஷ் பண்ண போகிறேங்க ஸ்ப்ரே வார்னிஷ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் பேப்பர் எடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சுருக்கிற கிராஃப்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வார்னிஷ் எடுத்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வார்னிஷ் கொடுத்துக்கோங்க சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுருங்க இல்லைனா அந்த வார்னிஷோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இந்த மாதிரி வார்னிஷ் கொடுத்ததுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும் இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எதுக்காக நான் செஞ்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஊதுபத்தி எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு லைட்டர் யூஸ் பண்ணி ஃபயர் பண்ணிட்டேன் இப்போ இதை எடுத்து நம்ம அகர்பத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் நம்ம வந்து இதை செஞ்சுருக்கோம் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டாவதாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து கேண்டில் ஹோல்டர் நம்ம வந்து இதில் கேண்டில் எடுத்து வச்சுக்கலாம் கேண்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதையுமே நம்ம ஃபயர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நம்ம செஞ்சிருக்கிற இந்த ரெண்டு கிராஃப்ட்டுமே ரொம்ப 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 பிடிச்சிருக்குங்க இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்து ரூம் கதவையும் க்ளோஸ் பண்ணியாச்சு இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் இன்கேஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரெய்மா சார் ஜீரோ 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 நைன் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்னு ஸ்க்ரீனில் தெரியிற நம்ம சேனலுடைய மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸும் வீடியோஸும் சென்ட் பண்ணுங்கள் அது நம்ம சேனலில் வர சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் நம்ம எல்லாருக்கும் காட்டலாம் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால இந்த வீடியோவில் நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணலைங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் அட்டாச் பண்ணிடுறேன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரேவா சார்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ மூணு ஆப்ஷன் வரும் இதில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் நீங்கள் எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்